வெல்கம் டு டிஎன்பி ஸ்மாக்ஸ். நான் உங்கள் ஜெயபால். வணக்கம். டே நம்பர் 53. அளவியல் 3D பார்ட் தான் நம்ம பார்க்குறோம். மென்சுரேஷன் 3D பார்ட்டு. இதில் என்ன ஷேப் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா கோலம் சம்மந்தமாக தான். இங்கே கோணம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கோலம் சம்மந்தமாக தான் நம்ம பார்க்குறோம். அதோட புறப்பரப்பு அப்படின்னு இருக்கும், அதே போல் கன அளவு அப்படின்னு இருக்கும். இப்போ கோலத்தோட புறப்பரப்பாக இருக்கட்டும், வலைப்பரப்பாக இருக்கட்டும், அதுக்கு ரெண்டுக்குமே ஒரே ஃபார்முலா தான், 4πr². ஓகேவா? அடுத்து கன அளவு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அது 4π3πr³. இதான் இந்த ரெண்டு ஃபார்முலாங்கிறதா இந்த கோலம் சம்மந்தமாக யூஸ் ஆகும். ஓகே, இப்போ இங்கே என்ன கேள்வி கேட்டிருக்கேன் பாருங்கள். ஒரு கோலத்தின் புறப்பரப்பு 144π cm² எனில் அதன் கன அளவு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ கன அளவுக்கு என்ன வேல்யூ தேவை? ஆரோட வேல்யூ தேவை. ஓகேவா? அந்த ஆரோட வேல்யூ நம்ம எதுலேருந்து கண்டுபிடிக்கலாம்? இந்த புறப்பரப்போட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 144π அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நம்ம ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பை வேல்யூ கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து 4 சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா 3 × 12 பேலன்ஸ் 2, 24 6 × 24. அப்போது 6² வேல்யூ 36 அப்படின்னா ஆரோட வேல்யூ 6. ஓகேவா? இப்போ இந்த வேல்யூ இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஆப்ஷன்லேயும் பை இருக்குது. ஓகே, அப்போது நம்ம என்ன பண்ணலாம்? பை வேல்யூ நம்ம 22/7 போட தேவையில்ல, அப்படியே வச்சுக்கலாம். அப்போது 4π3π × ஆரோட வேல்யூ 6 × 6 × 6. இன்னும் ஆர் வேல்யூ நம்ம 6 கண்டுபிடிச்சோம், அதை க்யூப் பண்ணணும். ஓகேவா? இப்போ இதை சிம்ப்ளை பண்ணுங்கள். இங்கே 2 அப்படின்னு போட்டலாம். இப்போது 2 × 8 ஆரட்டா 48, மறுபடியும் 6 மல்டிபிள் பண்ணணும். அப்போ என்ன வரும்? அரட்டா 48×8. இப்போ இங்கே இதிலே மொதல் ஸ்டெப்பில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், இங்கே லாஸ்ட்டில் இங்கே 8 வர்றது ஆப்ஷன் சி மட்டும்தான், வேறு எதுவும் வரல. அப்போ 288π தான் அதுக்கான ஆன்சர். ஓகேவா? இங்கே சூஸ் பண்ணிடலாம். ஒருவேளை நீங்கள் இப்போ நீங்கள் செக் பண்ணுறதா இருந்தால் அரட்டா 48×8 பேலன்ஸ் 4 ஆனாங்கா 24 × 4 = 28. இந்த பை வேல்யூ அப்படியே போட்டுறணும். ஓகேவா? ஸோ அப்போது ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். நீங்கள் டைம் சேவ் பண்ண வேண்டிய நேரத்தில் எக்ஸாம் நேரங்களில் கரெக்டாக நீங்கள் மல்டிபிள் பண்ணுறதுல பார்த்துட்டீங்க அப்படின்னா யூனிட் டிஜிட்டு, அது லாஸ்ட்டில் இருக்க டிஜிட் என்ன வரும் அப்படிங்கிறத வச்சு ஃபாஸ்ட்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சிருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 2வது கொஸ்டின் பாருங்கள். இரு கோலங்களின் ஆரங்களின் விகிதம் 4:7 எனில் கன அளவுகளின் விகிதம் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இதுக்கு ஒரு ஷார்ட்கட் நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ ஆரங்களோட விகிதம், அதாவது ஆர் வேல்யூ இங்கே கொடுத்துருந்து அதுலேருந்து அவங்க கன அளவு கேட்டாங்க அப்படின்னா இதை ஜஸ்ட்டு க்யூப் பண்ணாவே போதும். ஓகே, இது ஆர் க்யூப் அப்படின்னு வரும்ல, இதை க்யூப் பண்ணாவே போதும். 4 க்யூப் பண்ணால் 64, 7 க்யூப் பண்ணோம் அப்படின்னா 343. அப்போது ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளானது. நீங்கள் ஃபார்முலா வச்சு போட்டாலும் இப்போ கனால கேட்குறாங்களா, 4π3πr³. அதே போல் இது ஃபஸ்ட்டு ஒரு கோலம், 2வது கோலமும் அதே போல் தான், 4π3πr³ன்னு இருக்கும். இந்த ஆரங்கள் மட்டும்தான் இங்கே மாறுபடும், வேறு எதுவும் மாறாது. அப்போ என்ன பண்ணுவோம், 4π3πயையும் இந்த சைடு இருக்க 4π3யும் கேன்சல் பண்ணிடுவோம். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும், r³ = r²³ன்னு இருக்கும். அப்போ டைரெக்டாக என்ன தான் நம்ம பண்ண வேண்டியது இருக்கும், கொடுத்துருக்க விகிதத்தை ஆர் விகிதத்தை நம்ம க்யூ பண்ணணும்னு அர்த்தம். அப்போ நீங்கள் இதை புரிஞ்சுக்கிட்டு இதுதான் இதோட ஷார்ட்கட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 3வது கொஸ்டின் பாருங்கள். 2 கோளங்களின் வலைபரப்புகளின் விகிதம் 9:25 எனில் அவற்றின் கன அளவுகளின் விகிதம் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் ஈஸியான ஒரு ஷார்ட்கட் தான். நம்ம என்ன ஆர் வேல்யூ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த வேல்யூவை நம்ம என்ன பண்ணுவோம், கன அளவு கண்டுபிடிக்கிறதுக்கு க்யூ பண்ணுவோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே போல் வலைப்பரப்பு, ஓகே, பரப்பு அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா இதே ஆர் வேல்யூ ஸ்கொயர் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஓகே, இப்போ r² r² நீங்கள் ஃபார்முலாவே சிம்ப்ளை பண்ணாலும் ஃபைனலாக இது தான் வரும். ஓகேவா? இப்போது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, வலைபரப்போட வீதம் கொடுத்துருக்காங்க, 9:25 கொடுத்துருக்காங்க. அப்போ இதிலருந்து ஒரு ஸ்கொயர் பண்ண வேலை தானே இந்த நம்பர். அப்போது எந்ததை ஸ்கொயர் பண்ணியிருந்தால் நம்மளுக்கு 9 கிடைக்கும், 3 ஸ்கொயர் பண்ணியிருப்பாங்க. அடுத்து 25 5 ஸ்கொயர் பண்ண வேல்யூ, இந்த மாதிரி ஸ்கொயர் வேல்யூ க்யூப் வேல்யூ இந்த மாதிரி தான் இங்கே வரும். ஓகே, இப்போ எப்பயும் போல் ஆர் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிடுறோம். அப்போ இந்த ஆர் வேல்யூ க்யூப் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான கன அளவு கிடச்சிரும். அப்போது 3 க்யூப் பண்ணோம் அப்படின்னா 3 க்யூப் பண்ணால் 27, அடுத்து 5 க்யூப் பண்ணோம் அப்படின்னா 125. இதுதான் இதற்கான ஷார்ட்கட்டும். அதே போல் அதாவது 3D பார்ட்டில் பரப்பு ஆரம் கொடுத்து பரப்பு கேட்டாங்க அப்படின்னா அந்த ஆரத்தை ஸ்கொயர் பண்ணணும், அதே இது கன அளவு கேட்டாங்க அப்படின்னா அந்த வேல்யூவை க்யூப் பண்ணணும். ஓகேவா? இது கோலத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிறது. ஓகேவா? அதே போல் மற்றதுலேயும் ரேஷியோ கான்செப்டெலாம் இருக்குது. நான் அடுத்தடுத்து நான் கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா நான் சொல்கிறேன்.
கூம்பு உருளை இதில் வந்துட்டு ரேஷியோ கான்செப்டில் கொடுப்பாங்க. அதை நம்ம எப்படி என்ன பண்ணணும் அப்படிங்கிற சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்ப்போம். 4வது க்வெஸ்சன் பாருங்க. ஒரு கோளத்தின் விட்டம் இருமடங்காகிறது எனில் அதன் புறப்பரப்பு எத்தனை சதவீதம் அதிகரிக்கும் அப்படின்னு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி இருமடங்காகிறது ஏதோ ஒரு சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்களா, ஃபஸ்ட்டு ஒரிஜினல் வேல்யூ நம்ம பார்க்கணும். குளத்தோட எதை கம்பேர் பண்ணணும், புறப்பரப்பு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ ஒரிஜினல் வேல்யூ என்ன, இங்கே குளத்தோட புறப்பரப்புக்கான ஃபார்முலா 4πr². இப்போ நீங்கள் ஒரு விஷயம் கேட்கலாம், சார் இங்கே விட்டம் இருமடங்கு ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது விட்டம் வேல்யூ இந்த இருமடங்கு ஆகிறதுக்கு முன்னாடி விட்டம் வேல்யூன்னு கொடுத்துருந்தாலும் நம்ம எது தான் எடுத்துக்குவோம், ஆர் வேல்யூ தான் எடுத்துக்குவோம். ஓகேவா, அதனால நம்ம 4πr² நம்ம நோட் பண்ணிடலாம். இப்போ தான் நம்ம என்ன பண்ணணும், விட்டம் இருமடங்கு ஆணுச்சு அப்படின்னா, ஓகேவா, அதோட அந்த டயாமீட்டர் இருமடங்கு ஆறுச்சு அப்படின்னா ஆர் வேல்யூ இருமடங்காக நம்ம எடுத்துக்குவோம். இப்போ தான் நம்ம 2r எடுத்துக்குவோம். இப்போ தான் அவங்க சொல்கிற சேஞ்சஸ் நம்ம பண்ணுறோம். அப்போ என்ன வரும், 4πr² பண்ணலாம், 2r². அப்போ இதில் அந்த ஆர் ஸ்கொயர்லாம் வந்துட்டு உள்ள ஸ்கொயரை உள்ள மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும், 4π இங்கே 4r² வரும். ஓகே, அப்போ இங்கே நம்பர் மட்டும் மல்டிபிள் பண்ணுங்கள், 4×16πr². இதுதான் வந்துட்டு இரு மடங்காக இருந்துச்சுன்னா அதோட புறப்பரப்பு ஆகக்கூடிய சேஞ்சஸ். இப்போ என்ன கேட்டிருக்காங்க, எத்தனை சதவீதம் அதிகரிக்கும் அப்படின்னு கேட்குறாங்களே, ஃபஸ்ட்டு அதிகரித்த அளவு என்ன, 16πr² 4πr² மைனஸ் பண்ணோம் அப்படின்னா மொத்தம் 12πr² அதிகரிச்சிருக்கு. ஓகேவா, இதுதான் அதிகரிச்சிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க போகிறோம். என்ன அதிகரித்த அளவு, 12πr². அடுத்து ஒரிஜினல் வேல்யூ, ஒரிஜினல் வேல்யூ என்ன, 4πr². பர்சன்டேஜ் கேட்டனால இன்ட்டு 100. ஓகேவா, இப்போ இது சிம்பிளை பண்ணுங்கள், இந்த 5r² இந்த 5r² கேன்சல் ஆயிரும். ஒரு நாள் 4×12. இப்போது 3×100 300. ஓகே, அப்போது 300% அதிகரிச்சிருக்கு. ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா, இங்கே விட்டம் கொடுத்துருந்தாலும் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிட வேணாம். விட்டம் கொடுத்தாலும் இப்போ நம்ம இங்கே ஒரிஜினல் விட்டம் கொடுத்துருந்தா நம்ம ஆறுன்னு எடுத்துக்குவோம். ஆறுன்னு எடுத்து தான் ஃபார்முலாவில் புறப்பரப்புக்கான ஃபார்முலா சப்ஸ்டி பண்ணுவோம். விட்டம் இருமடங்கு ஆனாலும் அப்போ ஆரம் வந்துட்டு நம்ம என்ன எடுத்துக்குவோம், இருமடங்கு. அப்போ அந்த 2r சப்ஸ்டி பண்ணவே அதை சேஞ்ச் பண்ணும்போது எவ்வளோ அதிகரிக்குது, அதுக்கப்புறம் பர்சன்டேஜ் என்ன அப்படிங்கிற கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்ப்போம். 5வது க்வெஸ்சன் பாருங்க. 9×16π கன சென்டிமீட்டர் கன அளவு கொண்ட கோளத்தின் ஆரம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இது என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, கோளத்தோட ஆரம் கேட்குறாங்க, என்ன கொடுத்துருக்காங்க, கன அளவு கொடுத்துருக்காங்க. அப்போ கோளத்தோட கன அளவு என்ன, 4π3πr³. இதோட வேல்யூவே அவங்க கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துட்டாங்க, 9×16π கொடுத்துட்டாங்க. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, ஆரம் கேட்குறாங்க. நம்ம ஆர் க்யூப் மட்டும் நம்ம வச்சுக்கலாம். இப்போ இந்த பை வேல்யூ இந்த பை வேல்யூ கேன்சல் ஆயிரும். இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, 9×16 இந்த 4/3 ஈக்குவல் டு அந்த சைடு போகும்போது தலையிலாக மாறும். எப்படி, 3/4 மாறும். இப்போ நீங்கள் எதையும் மல்டிபிள் பண்ணி சிம்பிள் பண்ண வேணா, இதை எப்படி நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா, 9 3×3 ஓகேவா, அதோட சேர்த்து இந்த 1/3 ஓகே. அதே போல் 16×4×4 அப்போ இதோட சேர்த்து இங்கே 4 அப்படின்னு இருக்கும். அப்போ க்யூப் கான்செப்டில் 3 ஒரே நம்பர் வருது அப்படின்னா இதிலேருந்து ஆர் வேல்யூ எப்படி நோட் பண்ணுவோம், ஒரே ஒரு வேல்யூ மட்டும் எடுத்துக்குவோம். அப்போது 3/4 இதுதான் ஆரத்தோட வேல்யூ ரேடியஸ். 3/4 ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு 6வது க்வெஸ்சன் பாருங்கள். 12 cm விட்ட அளவு கொண்ட கோளத்திலிருந்து 1 cm விட்ட அளவு கொண்ட கோளம் எத்தனை வாங்கலாம் அப்படின்னு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி எண்ணிக்கை கான்செப்ட், எத்தனை எண்ணிக்கை இந்த மாதிரி கான்செப்டில் இருக்குல்ல, ஸோ எண்ணிக்கை கான்செப்டுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. இப்போ இதை எப்படி நோட் பண்ணலாம் அப்படின்னா, 12 பெரிய அளவு என்ன, பெரிய அளவு 12 cm விட்டம். ஓகே, அப்போ விட்டம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அதிலேருந்து ஆறு வேல்யூ நீங்கள் எடுத்துக்கோங்க. 6×6×6 நீங்கள் விட்டம் வேல்யூலேருந்து அதை பாதி ஆர் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சி அதை 3 நீங்கள் நோட் பண்ணிடுங்க. டிவைடட் பை சிறிய வேல்யூ என்ன, 1 cm விட்ட அளவு. அப்போ 1 cm விட்ட அளவு சொன்னாங்களே அதில் பாதி, அதில் பாதினா 1/2 தானே, 1/2 அப்படிங்கிறது. இப்போ இதை சிம்பிளை பண்ணால் நமக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். இந்த டிவைடில் இருக்க ரெண்டுலாம் என்ன ஆகும், மேலே மல்டிப்ளாக மாறிடும். அப்போது 6×6×6 2×2×2 இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். ஓகே, இதுதான் ஷார்ட்கட். ஓகே, பெரிய அளவு டிவைட் பை சிறிய அளவு, கரெக்டாக அதோட அளவை ஆரத்தோட அளவை நம்ம நோட் பண்ணணும், 3 நோட் பண்ணும். இதுதான் கான்செப்ட். ஓகேவா, இப்போ நீங்கள் ஃபார்முலா வச்சு பண்ணாலுமே அந்த காமனாக இருக்க வேல்யூ, இப்போ கன அளவு அப்படிங்கிறதான் இங்கே இன்வால்வ் ஆகும். அப்போ என்ன பண்ணுவோம், 4/3
ஃபைவ் ஆர் க்யூப் இது பெரிய அளவு, டிவைடட் பை அதே போல் ஃபோர் பை த்ரீ ஃபைவ் ஆர் க்யூப் இது சிறிய அளவு. இதில் வந்து ஃபோர் பை த்ரீ ஃபோர் பை த்ரீயும் கேன்சல் ஆயிரும், ஃபோர் பை த்ரீ பை ஃபைவும் கேன்சல் ஆயிரும். அப்போ மீதி இருக்கிறதே இந்த ஆர் க்யூப் தான். அப்போ டேரெக்டாக இந்த வேல்யூ பண்ணிட்டோம் அப்படின்னாவே இதுதான் அதற்கான ஷார்ட்கட். ஓகே, இப்போ மல்டிபிள் பண்ணுங்கள், ஆரை க்யூப் பண்ணோம் அப்படின்னா 216. இப்போ நீங்கள் ரெண்டால் மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா 12×2 பேலன்ஸ் 1, இங்கே 3, 4, 432. 432 ரெண்டால் மல்டி பண்ணிங்கன்னா 4, 6, 8. இப்போ இதை நீங்கள் ரெண்டால் மல்டிபிள் பண்ணிங்கன்னா இருந்தாங்க 8. இப்போ இதிலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், இங்கே லாஸ்ட்டில் யூனிட் டிஜிட் ஆப்ஷன் டி பியில் மட்டும்தான் 8 இருக்குது. அப்போ இதிலேயே நீங்கள் ஆன்சர் என்ன நோட் பண்ணிடலாம், கொஞ்சம் டைம் சேவ் பண்ணிடலாம். ஓகேவா, இப்போ மல்டிபிள் பண்ணுற கரெக்டானு பார்த்துக்கோங்க. என்னங்க 8, அடுத்து 12×2 பேலன்ஸ் 1, இரட்டா 16×1, 17, அப்போது 1728 ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 7வது கொஸ்டின் பாருங்கள். 1 சென்டிமீட்டர் ஆரமும் 5 சென்டிமீட்டர் உயரமும் கொண்ட ஒரு மர உருளையிலிருந்து அதிகபட்ச கன அளவு கொண்ட கோளம் வெட்டி எடுக்கப்படுகிறது எனில் அதன் கன அளவு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இதை நல்லா கவனிக்கணும். ஒரு உருளை, ஓகேவா, இந்த உருளையில் அதோட ஆரம் கொடுத்துருக்காங்க 1 சென்டிமீட்டர், உயரம் என்னென்னு கொடுத்துருக்காங்க 5 சென்டிமீட்டருங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போது அதிகபட்ச கோளம் இதிலேருந்து வெட்டி எடுக்கிறாங்க. அப்போது மேக்ஸிமம் என்ன அப்படின்னா இந்த ஓரத்தில் டச் பண்ணி உங்களுக்கு ஒரு கோளங்கிறத உருவாக்குவாங்க. இப்போ இந்த கோளத்தை கவனிங்க, கோளத்தோட ஆரமும் உருளையோட ஆரமும் சமமாக இருக்கும், உயரம் மாற்றம் இருக்கலாம் ஆனால் அதோட ஆரம் வந்து சமமாக இருக்கும் 1 சென்டிமீட்டர்னு. ஏன்னா இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் 1 சென்டிமீட்டர்னால் அதே போல் தான் இந்த பாயிண்ட்டும் இருக்குது, இந்த பாயிண்ட்டும் இதுவுமே வந்துட்டு 1 சென்டிமீட்டர் தான். ஓகேவா, இதிலேருந்து ஆரோட வேல்யூ, அதாவது கோளத்தோட ஆரோட வேல்யூ 1 சென்டிமீட்டருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோமா. இப்போ ஃபார்முலாவை கவனிங்க, கோளத்தோட கன அளவு தானே கேட்குறாங்க, 4/3 πr³ இதுதான். அப்போது கோளத்தோட கன அளவுக்கு எது மட்டும் தெரிஞ்சால் போதும், ஆரோட வேல்யூ தெரிஞ்சால் மட்டும் போதும், ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள், 4/3 π 1. ஓகே, ஆரோட வேல்யூ 1, அப்போ 1 க்யூப் பண்ணோம் அப்படின்னாலும் அதே ஆன்சர் தான் வரும். அப்போ 4/3 π தான் இந்த கோளத்தோட கன அளவு, ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா, இந்த எக்ஸ் அந்த 5 சென்டிமீட்டர் என்ன பண்ணுறது, இது எதுவும் மாற்றம் வருமா அப்படின்ட்டு யோசித்து கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. ஓகேவா, ஆரம் என்ன வரும் அப்படிங்கிற பார்க்குறோம், ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 8வது கொஸ்டின் பாருங்கள். 6 சென்டிமீட்டர் ஆரம்பில் கோளவுடைய உலோக குண்டு உருக்கப்பட்டு 6 மில்லிமீட்டர் விட்டமுள்ள சிறிய கோளவுடைய குண்டுகளாக வார்க்கப்பட்டால் எத்தனை சிறிய கோளவுடைய குண்டுகள் கிடைக்கும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்த அந்த எண்ணிக்கை கான்செப்ட் தான், ஆனால் இருந்தாலும் இங்கே வேல்யூஸில் சின்ன சின்ன சேஞ்சஸ் நம்ம பண்ணணும், கரெக்டாக இங்கே நோட் பண்ணணும். இப்போது எண்ணிக்கை அப்படிங்கிற கேட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம், பெரிய அளவு டிவைட் பை சிறிய அளவு, ஆரத்தோட நோட் பண்ணி ஆரத்தோட வேல்யூவை அதை 3 டைம் நோட் பண்ணும், அதுதானே. இப்போ இங்கே பெரிய அளவுனா 6 சென்டிமீட்டர், ஆரம் தான் இங்கே கொடுத்துருக்காங்க, அதனால் டைரெக்டாக அந்த 6 வேல்யூ 6 வேல்யூங்கிற நோட் பண்ணிடலாம். டிவைடட் பை இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 8 மில்லிமீட்டர் விட்டம்லன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அதிலிருந்து இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிக்க வேண்டியது, இப்போ நம்ம 6 3 டைம் போட்டோம்ல, அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே சென்டிமீட்டராக கொடுத்துருக்காங்க. இங்கே கொடுத்தது சென்டிமீட்டர், ஆனால் இங்கே இருக்கிறது என்ன, மில்லிமீட்டர்னு இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு அந்த சென்டிமீட்டர் மில்லிமீட்டர் கான்செப்டை கிளியர் பண்ணணும். எப்படி கிளியர் பண்ணலாம், 1 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது 10 மில்லிமீட்டர். ஓகே, அப்போ இங்கே என்ன, 6 சென்டிமீட்டர் அப்படின்னா 60 மில்லிமீட்டரா. ஓகே, அதை அந்த 60 தான் நீங்கள் என்ன 3 டைம் நோட் பண்ணணும், 60×60×60. இப்போ இங்கே என்ன, ஃபஸ்ட்டு விட்டோங்கிறத 3 மில்லிமீட்டர் அப்படிங்கிறத நம்ம மாற்றிடுறோம். ஓகே, விட்டத்தை ஆரமாக மாற்றிட்டு இப்போ தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த 3 3 டைம்ஸ் நம்ம நோட் பண்ணுறோம். 3 டைம்ஸ் நோட் பண்ணப்பனா இதை சிம்ப்ளை பண்ணும்போது என்ன வரும், இங்கே 20 அப்படின்னு வரும், அதே போல் இங்கேயும் நம்ம அடிச்சு கொடுத்தா 20 வரும், இங்கேயும் அடிச்சு கொடுத்தா 20 வரும். அப்போ 20×20×20 என்ன வரும், 2×2 4, 4×2 8, 8×3 0, அப்போ 8000. ஓகே, ஆப்ஷன் ஏதாவது இருக்கான சரியான ஆன்சர். ஓகேவா, கரெக்டாக அந்த அளவு சென்டிமீட்டர் மில்லிமீட்டர் கான்செப்ட்லையும் கரெக்டாக ஈக்குவலாக நோட் பண்ணணும், அடுத்து ஆரம் கான்செப்டையும் கரெக்டாக நோட் பண்ணணும். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 9வது கொஸ்டின் பாருங்கள். 32 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட உலோக குளத்தை உருக்கி 2 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட சிறிய குளங்களாக மாற்றினால் எத்தனை குளங்கள் கிடைக்கும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுவும் எண்ணிக்கை கான்செப்ட் தானே, எத்தனை அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ பெரிய அளவு, ஓகே, பெரிய அளவு டிவைடட் பை சிறிய அளவு. ஓகே, பெரிய அளவு என்ன, 32 சென்டிமீட்டர். இந்த நீங்கள் 3 டைம் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம், 32 டிவைடட் பை இங்கே உருக்கி 2 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட சிறிய சொல்லியிருக்காங்களா. அப்போ என்ன பண்ணுறேன்,
ஆரம் ரெண்டுலமே சென்டிமீட்டருங்கிறதா இருக்குது, இதையும் கவனிச்சுக்கணும். ரெண்டுலமே ஆரம்ங்கிறதா இருக்குது, அதையும் நம்ம கவனிச்சுக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம மூணு டைம் நோட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் என்ன, இந்த வேல்யூ சிம்ப்ளை பண்ணலாம். 16 அப்படின்னு வருமா, அதே போல் தான் இங்கேயும் 16 வரும், இங்கேயும் 16 வரும். இன்னும் நீங்கள் சிம்பிளாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, மொதல் வேல்யூ 32 இருக்குது, அதுக்கப்புறம் இந்த 2 இருக்குது, அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 16 வரும். அதை க்யூப் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. 16 க்யூப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 4096 க்யூப் வேல்யூவில் அட்லீஸ்ட் ஒரு 20 தெரிஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் அந்த நேரங்களில் டைம் சேவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இல்லை அப்படின்னா நீங்கள் கண்டுபிடிப்பீங்க, எப்படி கண்டுபிடிப்பீங்க, அந்த நேரத்தில் மல்டிபிள் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ரைட். அப்போது ஆன்சர் 4096 அப்படிங்கிறது அதற்கான ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்ப்போம். 10th க்வெஸ்சன் பாருங்கள். 16 சென்டிமீட்டர் ஆரம்ல ஓர் உலோக பந்து உருக்கப்பட்டு 2 சென்டிமீட்டர் ஆரம்ல சிறு பந்துகளால் பந்துகளாக்கப்பட்டால் எத்தனை பந்துகள் கிடைக்கும், இதுவும் எண்ணிக்கை தான் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும், 16 கோலத்தில் 16 மூணு டைம் நம்ம நோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா பெரிய அளவு 16, சிறிய அளவு என்ன, 2, ரெண்டுலுமே சென்டிமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க, ஆரம் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ பிரச்சனை இல்லை. இங்கே என்ன வரும், 8. இன்னும் நம்ம என்ன பண்ணணும், 8 க்யூப் பண்ணிடணும். ஓகே, 8 க்யூப் பண்ணோம்னா 512. ஓகே, 8 க்யூப் பண்ணோம்னா 512. இதாக இருக்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தோம்னா கோலம் சம்மந்தமானதுன்னா இந்த புறப்பரப்பு கன அளவு கான்செப்ட்டு. அதுக்கடுத்தது இங்கே என்ன, இந்த எக்ஸ்ட்ரா புதுசாக நம்ம யோசிக்கிற அளவுக்கு என்ன இருந்துச்சு, அந்த உருளைக்குள்ளே ஒரு கோலம் வந்து வெட்டி எடுக்கிறாங்கன்னா கோலத்தோட கன அளவு, அதுலேயும் நாங்கள் கரெக்டாக கான்செப்ட் புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் இந்த எண்ணிக்கை கான்செப்டில் ஒரு 2-3 மாற்றம். ஃபஸ்ட்டு அளவுகள் கரெக்டாக கொடுத்துருந்து எண்ணிக்கை கேட்டாங்கன்னா பெரிய அளவு சிறிய அளவு கண்டுபிடிச்சி அதை க்யூப் பண்ணணும் அப்படின்னு எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்தது என்ன, அந்த விட்டம் கான்செப்டோ இல்லை அளவுகள் மாற்றி கொடுத்தாங்கன்னா எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கணும், அந்த ஈக்குவலாக மாற்றிக்கணும். இப்போ இங்கே சென்டிமீட்டர் மில்லிமீட்டர் அப்படிங்கிற கான்செப்ட் பார்த்தோம்ல, அது மாதிரி. ஓகேவா? ரைட். ஸோ இது ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.